Hi, hello, vanakkam. This is your CV Zone. Salaam, everybody. Today, we are going to video. This is Aishu. So Aishu is very disturbed. Mani is Mani is இந்த ரவீனா வந்துட்டு இந்த லவ் மேட்டரை பத்தி இதுக்கு அப்புறம் பேசவானா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இவங்க சொல்லிருப்பாங்க ரவீனா கிட்ட, एक्चुअली உங்களுக்கு வந்துட்டு இவனை இப்பதான் தெரியும், பட் இவனை எனக்கு 6 வருஷமா தெரியும். நான் வந்து இவன் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லாம இருந்தா இவன் இப்படி கோச்சு போறான், அதே மாதிரி எனக்கு கோவம் வருது அப்படினா அதுக்கு ரவீனா என்ன சொன்னாங்க, இதையும் அவன் சொல்லணும் நீ ஆசைப்படுற நினைக்கிறே அப்படி கேக்குறாங்க. காரணம் என்னன்னா மணி வந்துட்டு முன்னாடி வந்து இவங்க வீட்ல இருந்திருக்கார் போல இருக்கு, எப்படி வந்து அம்மியா இருந்தாரோ அந்த மாதிரி. ஆனா இப்போ 2 வருஷமா இல்ல போல இருக்கு. பட் இருந்தாலும் Aishu என்ன சொல்றாங்க, அவர் வந்துட்டு லவ் பண்ற விஷயங்களை என்கிட்ட கண்டிப்பா சொல்லிட்டு தான் அவர் செஞ்சிருக்கணும், அது எப்படி சொல்லாம செய்யற தப்பு கிடையாதா அப்படினு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு மாயா கிட்ட புலம்பற விஷயங்களும் ரவீனா கிட்ட வந்து ரொம்ப அகைன்ஸ்டா பேசுற விஷயங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அத மணி கிட்டே கேட்டாங்க. மணி வந்து கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் டீம் இத பத்தி இனிமே பேசாதீங்க அப்படி சொல்லிருப்பாரு. அதுக்கு அப்புறம் மணி வந்து ரவீனா கிட்ட சொல்லிருப்பாரு, एक्चुअली இவங்க எதுக்கு வந்துட்டு இதல पर्सनலா தலையறாங்கன்னு எனக்கு தெரியல ஐஷு. ஏன்னா நான் முன்னாடி வந்து அவங்க வீட்ல இருந்தேன் சரி, பட் இப்போ 2 வருஷமா கான்டாக்ட்டே கிடையாது. திடீர்னு நான் பிக் பாஸ் வீட்டுக்கு வரும்போது எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அவங்க வேற ஒருத்தங்க பேஜ் கேட்டிட்டு வேற ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயத்தை கேட்டா இது என்ன அர்த்தம், என்னோட पर्सनலா அவங்க தலையறாங்க அப்படின்ற மாதிரி நேத்து கூட ஷேர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி ஐஷுவோட அப்பாவும் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் கேம் வந்து பாத்துட்டு இருக்காப்ல. சோ அவர் வந்து செம டென்ஷன் ஆயிட்டார் போல இருக்கு. டென்ஷன் ஆயிட்டு ஒரு விஷயத்தை வந்து வச்சிருக்காரு. அத பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. என்னன்னா அவர் போட்டுக்கார் மேல வந்து நாய் படத்தை போட்டு நன்றி கெட்ட மனிதனை விட நாய்கள் மேலடா அப்படின்ற மாதிரி போட்டுக்காரு. மனிதனை விட அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மணி வராப்ல. சோ இவருமே அத வந்து குத்தி காட்டாரு. எனக்கு என்ன டவுட் அப்படினா எனக்கு பட்டல நிறைய பேருக்கு சோ இவங்க வீட்ல இருந்தாங்கனா எந்த ஒரு पर्सनல் காரியத்தை இவங்க கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? இப்போ ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படினா கண்டிப்பா சொல்லிட்டு செய்யலாம், ஒரு விஷயம் பண்றோம்னா கண்டிப்பா சொல்லிட்டு செய்யலாம், ஏன்னா நம்ம அங்க இருந்திருக்கோம், அந்த சோத்தை சாப்பிட்டுருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு லவ் அப்படின்ற விஷயத்தை கூட வந்துட்டு அதுவும் வெளியே வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் வெளியும் விடல அப்படின்னு இருக்கும்போது எல்லாத்தையும் எங்க கிட்ட கேட்டு தான் செய்யணும்னு சொல்லிட்டு பொண்ணும் சொல்றாங்க. இப்போ அப்பாவும் வந்துட்டு நன்றி கெட்ட மனிதனை விட நாய்கள் மேலடான்னு போட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க பண்ண நல்ல விஷயங்கள் இந்த விஷயங்களால வந்துட்டு பெருசா தெரியாது, அதுக்கு வேல்யூவே இல்லாம போய்டும். ஏனா இவர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மனிதர். ஏனா அமீரா வந்துட்டு அவர் கூப்பிட்டு இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்து இவ்வளவு தூரம் வளத்து ஆளாக்கி விட்டுருக்காரு. அதே மாதிரி மணியும் இருக்கிற விஷயங்களே வந்து நமக்கு ஐஷு சொல்லும்போது நமக்கு இந்த விஷயங்கள் தெரியுது. சோ மணி வந்து அங்க இருந்திருக்கார் போல இருக்கு, அது எவ்வளவு நாள் இருந்தாரு எதுக்காக இருந்தாரு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது. பட் ஐஷு சொன்ன விஷயங்கள் வச்சு தான் நமக்கு தெரியுது. சோ இந்த விஷயங்களை அங்க ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படிதான் நம்மளோட கருத்து. ஏனா அமீர் இதற்கு சொல்லல, அவர் எதுக்காக சொல்லியிருந்தாருன்னா நான் வந்து ரொம்ப அதாவது அந்த ஒரு டாஸ்க் ஒன்று வரும் கடந்து வந்த பாதை அப்படின்ட்டு அதுல வந்து இத சொல்லிருப்பாரு. அதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் சரிங்களா. இப்போ வந்து இவங்க ஏன் இந்த விஷயத்தை இங்க வந்து ஓபனா சொல்லி அவங்க வந்து அந்த சிம்பதியை கிரியேட் பண்றதுக்கு சொன்னாங்களா இல்ல செஞ்ச நன்றியை சொல்லி காமிக்கறாங்களா? இப்போ அவங்க அப்பாவும் இந்த மாதிரி சொல்லிருக்காரு. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தங்க ஆதரவு கொடுத்தா லவ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்கள பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம செய்யணுமா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய் நண்பர்களே.